ஓம்கம் கணபதியே நமக. ஓம்கம் கணபதியே நமக. பிரியங்கம் கலியாச்சாம ருபேணா பிரதிம்புதம் சௌமியோ சௌமியோ குணபதம் தம்புதம் பிரமாமியகம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரின் அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்துனா எந்த லக்னத்தில் சேர்த்துனா நல்லது, அதனால் வந்து ஜோதிட டிப்ஸ், அதாவது வந்து பலதும் கலந்து ஒரு அருமையான ஒரு இன்றைக்கு என்ன திருவோண நட்சத்திர நன்னாளிலே உங்களது அனைவரது ஆதரவுடன் சித்தி சிவா சோதரத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் இந்த வீடியோ பதவியை உங்கள் முன் வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது வணக்கம், ஜோதிட விதியிலே தேவகணம் மனுஷகணம் இராட்சசகணம் மூன்று வகையான கணங்கள் உண்டு. அதே மாதிரி வந்து தேவகணத்தில் பிறந்தவர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி எல்லா குணங்களும் பொருந்தியவராக இருப்பர். அதாவது பிறருடன் அனுசரித்து செல்வதுடன் நட்பை பழகி நட்பை வளர்ப்பதற்கு பெரிதும் பாடுபடுவர். உயர்ந்த எண்ணங்களோடும் நற்செயல்களோடும் தன்னை பற்றின பெருமை கொண்டவராகவும் இருப்பர் தேவகணத்தில் பிறந்தவர். அதே மாதிரி வந்து மனுஷகணத்தில் பிறந்தவர் வந்து எல்லா குணங்களும் பொருந்தியவராக இருப்பர். அதாவது வந்து நட்பு மற்றும் நல்லா பழகி நட்பை வந்து பெருசாக இது பண்ணுவார். அதே மாதிரி ராட்சஸ கணத்தில் பிறந்தவர் பிறரிடம் அனுசரித்து செயல்பட முடியாமல் தொட்டதற்கெல்லாம் ஆத்திரப்பட்டு பிறரை அவதிக்குள்ளாவார். ஒருவரின் குணம் அவர் பிறந்த கணத்தின் நன்மையை பொறுத்தே அமைவதால் ஆண் பெண் இரு நட்சத்திரங்களையும், இது வந்து திருமணத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இருந்தாலும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரது ரொம்ப விசேஷம், ஒரே கணமாக சேர்ப்பது வந்து உத்தமமாகும். குறிப்பாக மானுச கணத்திலோ தேவகணத்திலோ பிறந்த பெண்ணை இராட்சச கணத்தை தவிர்த்து இதர இரு கணங்களில் உள்ள நட்சத்திரத்துக்கு சேர்த்தால் குடும்ப வாழ்க்கை நன்மை பயக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் குழந்தைகளை முதல் பள்ளிக்கூடத்தில் சேரும்போது மேச லக்கணத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனீங்கன்னா படிப்பு வராது. ரிஷப லக்கணத்தில் சேர்த்துனிங்கன்னா படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனா பண்டிதன் ஆவார், அவர் பெரிய பண்டிதன், அதாவது வந்து காலேஜ் லெக்சர் இந்த மாதிரியெல்லாம் ஆகிற அளவுக்கு ஒரு இது உண்டு. சிம்ம லக்கணத்தில் சேர்த்தினால் சிற்பசாஸ்திரன் ஆவார், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு கன்னி லக்கணத்தில் வந்து தாய்மொழியில் வந்து பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு. துலா லக்கணமாக இருந்தால் பெரிய வியாபாரி ஆவார். விருச்சிக லக்கணமானால் அதாவது வந்து கொஞ்சம் ஊர் ஊராக போகிறவராக இருப்பார். தனுஷுவானால் எதிலும் ஸ்திர குணம் இருக்காது. மகர லக்னமானால் சங்கீத ஞானம் அதிகமாக இருக்கும். கும்ப லக்னமானால் பிரகாசமின்றி இருப்பார். மீன லக்னமானால் சகல சாஸ்திரங்களை அறிவதோடு கடல் கடந்து சென்று புகழடைவார். விஜயதசமி என்று சுப லக்னத்தை தேர்ந்தெடுத்து அட்சப்பிரியம் செய்வது அட்சரப்பியாசம் செய்வது மிக மிக சிறப்பாகும். ஆகவே இந்த மாதிரி இந்த லக்னத்தில் வந்து செய்ய சொல்லி பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ரத்தனத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள். ரத்தனம் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் எந்த கல் போடணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அதை பற்றி ஒரு சில நிமிடத்துளிகள். ஒருவர் ராசி எதுவாக இருந்தாலும் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அவர் செய்யும் தொழிலுக்கென்றே கல் இருக்கிறது, ரத்தினம் இருக்கிறது. ரத்தினம் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய ரத்தினத்தை நகையாக அணிந்து கொண்டு செயல்பட்டால் தொழில் வெற்றியும் முன்னேற்றமும் லாபம் கிடைக்கும். அது மாதிரி அதாவது வந்து தொழில் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணுற ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு ரத்தனம் உண்டு, அதை பற்றி விவரமாக அறிந்து கொள்வோம். உலோகங்கள் சம்பந்தமான தொழில் மெட்டல், பொறியியல் துறையில் இசைத்துறையில் கணிதத்துறையில் தத்துவ ஞானத்தில் சிறந்த விளங்க விரும்புபவர்கள், மோதிரத்தில் முத்து,
பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். இதை தொழிலில் ஈடுபடும் போது மட்டும் அணிந்து கொண்டால் போதும். ஏஜென்சி, கான்ட்ராக்ட், துணி வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், அலங்கார பொருட்கள் விற்பனை, காகித வியாபாரம் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்போர் தங்கள் மோதிரத்தில் மரகதம் அல்லது பச்சைக்கலை அணிந்து கொண்டால் தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகமாக கிடைக்கும், விரயங்கள் குறையும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது விவசாயத்துறை, பால் பண்ணை, கோழிப்பண்ணை, பழமரங்கள் பயிரிடுதல் போன்ற தொழில் செய்பவர்கள் வைரத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொண்டால் செய்யும் தொழிலிலே அபிவிருத்தியும் லாபமும் உண்டாகும். அரசாங்க சம்பந்தமான தொழில், அரசியல் ஈடுபாடு, சமூக நல இயக்கம், பொதுநல தொடர்பு, விளையாட்டு, நடிப்புத்துறை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றமடைய மாணிக்கத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ளலாம். அதனால் வெற்றியும் செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும். இராணுவம், காவல்துறை, இரகசியத்துறை, கட்டிடக்கலை, சிஐடி, உணவு விடுதி, மின்சார தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றம், புகழும் செல்வம் பெற பவளத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கலைத்துறை, கல்வித்துறை, பொருளாதாரத்துறை, அறநிலைத்துறை, சமயத்துறை, ஆன்மீகத்துறை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் மோதிரத்தில் புஷ்பராகத்தை அமைத்து அணிந்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் ஈடுபட்டுள்ள துறைகளில் முன்னேற்றம், செல்வம் ஆகியவற்றை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இரும்பு சம்பந்தமான தொழில், வீட்டுமனைகள், ரியல் எஸ்டேட், சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உதவி கமிஷன் பெறுதல், நிரந்தரமாக தொழில் செய்யாமல் அடிக்கடி தொழில்களை மாற்றிக்கொண்டிருத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்பவர்கள் முன்னேற்றமடையவும் தொழில்துறையில் வெற்றியும் செல்வம் பெறவும் நீல ரத்தினம் பயன்படும். ஆகவே நீலத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொண்டால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். நாட்டிய கலைஞர்கள், அதாவது வந்து சினிமா, ட்ராமா, நாடகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க, அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், மந்திரவாதிகள், கைரேகை நிபுணர்கள், பிறரின் பலவீனங்களை கொண்டு பணம் சம்பாதிக்க நினைப்பவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெற கோமேதகத்தை மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். கோமேதகம் தொழில்துறையில் மேதைகளாக்கும் வலிமை படைத்தது. அதே மாதிரி வந்து வழக்கறிஞர் தொழில், திரைப்படத்துறை, தூதரகம், பத்திரிகைத்துறை, அச்சுக்கலை, மருத்துவத்துறை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெற, புகழ் பெற, செல்வ வசதி பெற வைடூரியத்தை தங்கள் மோதிரத்தில் பதித்து அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய விண்ணப்பம், அதாவது வந்து ஆண்கள் மதுமயக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் இந்த வைடூரியத்தை அணிந்தால் கண்டிப்பாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள். ஆகவே இதை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி வந்து இந்த ரத்தின ரீதியிலே வந்து இதை அணிந்து கொண்டால் பொருளாதாரம் மிச்சமாகும். அதே மாதிரி வந்து உங்கள் உடம்பும் கெடாது. இதை செய்து பாருங்கள். நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டுக்கிறது. இப்போ கல் போட்ட உடனே நல்லா இருக்குமா? அதாவது வந்து கல்லை போட்டு பயன்படுத்தி அதை ஒரு தெய்வமாக நினச்சி நாம் வந்து இதை பண்ணுனா நான் அதாவது வந்து அந்த மாதிரி நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நோய் நீக்கும் ரத்தின கற்கள், மனிதனுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படும். ஆனால் இந்நோய்களுக்கு ஆதாரமாக இருப்பவை வாதம், சிலேட்டும், பித்தம் ஆகியனவாம். வாதம், பித்தம், கபம் ஆகிய இந்த மூன்றிலும் பல பிரிவுகள் உள்ளன. அப்பிரிவுகளில் பல நூற்றுக்கணக்கான நோய்கள் உள்ளன. அதே மாதிரி வந்து நீடித்த பக்கவாதம், முடக்குவாதம், தொடை நரம்புவாதம் ஆகிய நோயுள்ளவர்கள் சனி பகவானுக்குரிய நீல ரத்தனத்தை அணிந்தால் நோய் குணமாகும் வரை அணிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இரத்தவாதம், வாதவீக்கம், நரம்பு கோளாறு ஆகியன உள்ளவர்கள் புத பகவானுக்குரிய மரகத பட்சை அணிந்தால் நோய் குணமாகும் வரை அணிந்து கொள்ள கண்டிப்பாக நல்லாகும். இது முன்னோர்கள் சொன்னது. கைகால் குடைச்சல், இடுப்பு வலி, மூட்டு வலி, நரம்பு தலைவலி ஆகிய உள்ளவர்கள் குரு கிரகத்துக்கு உண்டான புஷ்பராகத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நீடித்த பித்தநோய் உள்ளவர்கள் சூரிய கிரகத்துக்குரிய மாணிக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இரத்தம், பித்தம், பித்தப்பை கோளாறுகள், காமாலை ஆகிய உள்ளவர்கள் செவ்வாய் கிரகத்துக்குரிய பவளத்தை அணிந்து கொள்ள வேண்டும். பித்தவெடிப்பு, பித்தமயக்கம், பித்தவாந்தி, பித்தசுரம் உள்ளவர்கள் கேது பகவானுக்குரிய வைடூரியத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து கேட்சை கூட அணியலாம். இதையெல்லாம் அணிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதாவது வந்து மூளை சம்பந்தமாக ஏற்படும் தலைச்சுற்றுதல், பைத்தியம், ஞாபகசக்தி குறைவு ஆகியவை குணமாக நவக்கிரக மோதிரம் அணிவது நல்ல பலனை தரும். ஆகவே அனைவரும் நல்ல சுபமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரி அம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே ஆயுர்தேகி தனம் தேகி வித்யாம் தேகி சகலம் தேகி மகேஸ்வரி சர்வேஸ்வரி சரணம் லோகமாத சரணம் ஓம் வீரபத்ராய நரசிம்மாய ருத்ராய ருத்ரபுஷாய வாசுதேவ சகலம் காக்கசிவ ஓம் வீரபத்ராய நரசிம்மாய ருத்ராய ருத்ரபுஷாய வாசுதேவ சகலம் காக்கசிவ ஈஸ்வரீசரணம் சர்வேஸ்வரீசரணம் லோகமாத சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.